மனசு எப்பயாவது ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிருப்பாங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஒன்று விட்டு போயிருப்பாங்க, ரொம்ப நம்பின ஒரு விஷயம் ஒன்று விட்டு விலகி இருக்கும், நீ ரொம்ப உண்மையாக இருந்திருப்பா அந்த பர்சனுக்கு அந்த உறவுக்கு ஒன்று புரியாத விட்டு போயிருக்கோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, டேர் எவ்ரி திங் அண்ட் டேர் எனி திங், இந்த கோட்டை மட்டும் உன் லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை சிச்சுவேஷன்ஸ் உடைக்குது அப்படின்னாலுமே நீ அங்கே தான் உன்னோட தைரியத்தை தூக்கி வைக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கலான்ற அந்த நிலைமை டேர். எப்படி டேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எப்படி ஒரு புலி, ஒரு லயன், ஒரு ஒரு சிறுத்தை, அதை பார்க்கும் போது என்ன ஃபீல் வருதோ அதை விட ஒரு 10 மடங்கு அதிக பவர் உன்னை பார்க்கும் போது ஒரு ஃபீல் வரணும். ஒரு கை பார்க்கலான்ற ஃபீல், அந்த வெறி. அதே சமயம் இந்த வெறி இருக்குல்ல, இதை வந்து உன் வார்த்தையிலையும் உன்னோட செயல்லையும் வெளியே தெரியக்கூடாது. நீ வெளியே எதையுமே காட்டிக்கூடாது. உள்ளுக்குள்ள அந்த வெறியை வந்து ஒரு நெருப்பாக ஏற்றி உனக்குள்ளே வைக்கணும். நான் அடுத்த நிலைக்கு உயரணும், இந்த கட்டத்துலேருந்து நான் வெளியே வரணும், இந்த வலி வேதனிலேருந்து வெளியே வரணும், நான் ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா எண்டு வரைக்கும் போராடுறது அந்த வாழ்க்கை. யூ ஹாவ் டு ஃபைட். அண்ட் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்படி வந்து ஒரு ஒரு புலியும் ஒரு சிங்கமும் எப்படி வீரமாக இருக்கோ, அதே மாதிரி ஒரு மயில் மாதிரி அழகாகவும் ஒரு குயில் மாதிரி இனிமையான வார்த்தைகளும் பேச தெரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ் ஸ்பீக் ஸ்வீட் வேர்ட்ஸ் வித்தவுட் ஹர்ட்டிங் அதர்ஸ். ஆல்வேஸ் லிவ் போல்டு லைக் அ லயன், தைரியமான ஒரு சிங்கம் மாதிரி, ஒரு புலி மாதிரி அடித்து நிற்கிற அந்த தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கும். அப்போ டேர் எவ்ரி திங் அண்ட் டேர் எனி திங் அண்ட் ரிமெம்பர் திஸ் தட் வென் யூ ஸ்பீக், எப்போ வார்த்தைகளை விட்டாலும் காயப்படாத வார்த்தைகளை இனிமையாக, நீ எப்போ ஒரு செயலை செஞ்சாலும் அது வந்து யாரையுமே பாதிக்காத மாதிரி ஒரு செயலை இருக்கணும். அதை மட்டும் எப்போவுமே ஞாபகம். என்றைக்குமே தைரியம் மட்டும் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஒரு கை பார்க்கலான்ற அந்த மனநிலை உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, வரப்போகிற எல்லா சேலஞ்சஸுமே உனக்கான டோர்ஸை திறந்துக்கிட்டே போவோம், உனக்கான வழிகளை காட்டிகிட்டே போவோம், உனக்கான சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே போவோம், உனக்கு தோளோட தோலாக நிற்கும். எது பிரச்சனைகளே உனக்காக சப்போர்ட் பண்ணும், உன்னை அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வரத்துக்கு, உன்னோட லைஃப்பில் உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு. அப்போ தைரியமானவனுக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ கோழையாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கணும், எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. பட் அதுக்குன்னு பிடிச்ச விஷயம் போகும்போது அழகாக இருக்க முடியுமா? பிடிச்ச விஷயம் நம்மளை விட்டு விலகும் போது கவலைப்படாத இருக்க முடியும். நிச்சயமாக மனுஷங்களாக இருக்கும்போது இது எல்லாமே நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம லைஃபே ஒரு மரம் மாதிரி தான். நம்மளை சார்ந்து நிறைய பேர் வருவாங்க, நம்மக்கிட்டேருந்து பணம் சாப்பிடுவாங்க, பறந்து போயிடுவாங்க, எல்லாம் அப்படி தான். ஒரு நாள் நம்மளை விட்டு எல்லாரும் போதான் போகிறாங்க. அந்த மரம் எவ்வளோ தைரியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி நீயும் கொடுத்துக்கிட்டே இரு. எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டே இருக்கட்டும். சில பேர் நம்மளை பயன்படுத்துவாங்க, சில பேர் நம்ம பழங்களை சாப்பிடுவாங்க. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளை யாரும் பாராட்ட போகிறதில்ல, பெருமை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் யார் என்ன சொன்னாலும் ஆலமரம் ஆலமரம் தான். A ban entry is always a ban entry. அதே மாதிரி தான் என்றைக்குமே தில்லாக நில்லு, தைரியமாக இரு வாழ்க்கையில், எல்லாத்துலேயுமே நீ நிலையாரு. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ.